அண்ணன் சாணக்கிய அவர்கள் சமீபத்தில் பெரியார் பத்தினர் வீடியோவாக ஒரு யூடியூப் சேனலில் அண்ணன் அவர்கள் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் பெண் ஏன் அடிமையான நாள் புத்தகம் எக்கச்சக்கமான அளவில் ஆன்லைன்லேருந்து தரவர்க்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நாங்கள் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு கோடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதை பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள செம்பளம் யூடியூப் சேனலில் தோழர் சுந்தர அவர்கள் வச்சு செஞ்சுருக்காங்க பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க தயவுசெய்து அதையும் எட்டு பார்த்துட்டு வந்துருங்க இது பார்த்தா இருந்த அருள்மொழி அவர்கள் இது ஒரு சீரியஸாக போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா என்னோடது தம்பி ஆனா ஆனா கூட தெரியாமல் பத்திரிக்கைக்காரன்னு சொல்லிட்டு பள்ளி எடுத்துகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வரலாறுல இருந்தே ஆன்லைனில் டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க அதனால் அண்ணன் அவர்கள் தவறாமல் அந்த ஆன்லைன் வகுப்பை அட்டன் செய்து அறிவை கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெரியார் என்ன பேசியிருக்காருன்னு கூட தெரியாமல் நைட்டு பூரா உட்காந்து ஒட்டி நான்கு நான்கு வரிகளாக கோர்த்து கொண்டாந்து கொஷின் பண்ணுறாப்ல இப்படியாவது பெரியார பெண்களுக்கு எதிராக நிப்பாட்டினோம் அப்படின்னு சொல்லி நாக்பூர்ல இருந்துலாம் ஸ்கிரிப்டை இறக்குமதி பண்ணி கொண்டாந்து ஒரு முரட்டத்தனமான ஒரு முயற்சி பண்ணியிருக்காப்ல அந்த முயற்சிக்கு அண்ணனுக்கு ஒரு பாராட்டுக்கள் அப்புறம் நீங்கள் தூக்கி கொண்டாடுறீங்களே சில பேர் அவங்க பெண்களை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்ப்போமா சரி குறிப்பா இந்த சாணி இது சாணக்கியா சாணக்கியாவை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மொதல் பாயிண்ட்டை பார்த்தீங்களா செம்ம பாயிண்ட் இல்லை நான் ஒரு பழமொழி சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம்ல இல்லை கணவனே கண் கண்ட தெய்வம் அப்புறம் அந்த கல்லானாலும் கணவன் அப்புறம் ஃபுல்லானாலும் புருஷன் இன்னும் எக்ஸட்ரா வாட்டர் விட்டீஸ் என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணிங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கோம் நம்ம எவ்வளோ அப்டேட் ஆகிட்டோம் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறதே வந்து வாழ்க்கை துணி நம்ம சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக அப்டேட் ஆகிட்டோம் லைஃப் பார்ட்னர் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இவர் சொல்கிற மாதிரி கணவனுடைய காலடிகளோடு சேர்ந்து போனோம் அப்படின்னாக்கா அது இன்னொரு கொடை வாசலில் தான் கொண்டு போய் நிற்கும் ஏன்னா இன்னைக்கு பூரா பாயிலும் டாஸ்மாக் வாசலில் தான் குடியாக கிடக்கிறான் என்னடா அப்படின்னு கேட்டோம்னாக்கா கல் குடிச்சாலும் கணவன் புல்லு குடிச்சாலும் புருசன் அப்படிங்கிறான் நாம என்ன சொல்கிறோம் பொறுப்பாக இல்லைன்னா செவ்ள திருப்புன்னு சொல்கிறோம் சரி ஓகே விடுங்க எவ்வளோ ஃபேமிலி மேட்ரு விட்டுடலாம் இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் இதில் என்ன சொல்ல வராருனா ரொம்ப சிம்பிளுங்க புரிஞ்சுக்கிறது அதாவது இவர் வந்து இவரோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இவர் வாயை தொடர்ந்து சொல்ல மாட்டாராமா அவங்களா இவர்களுடைய மனசுக்குள்ள பூந்து புறப்பட்டு போய் இவங்க பேப்பர் ரோஸ்ட்டு தான் திம்பாக அதுவும் ஊற்றி தான் திம்பாக அப்படிங்கிறத அந்த மனைவிகளே உள்ள பூந்து தெரிஞ்சுக்கணுமாம்மா சே என்னங்க நீங்கள் இது குடும்பங்க லைஃபு நீங்கள் நினைக்கிறத மாதிரி கிடையாது சும்மா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டே தெரியாதீங்க இது குடும்பம்னால் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி கொஞ்சம் அனுசரித்து அப்படி இருக்க தாங்க செய்யும் அப்படின்னு சில பேர் கிளம்பி வருவாங்க சரி ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் அதே மாதிரி இந்த மனைவி பக்கமாக அவர் எழுதியிருக்கணுமா இல்லையா அதாவது இந்த மனைவி வந்து எதுவும் வாய் திறக்க மாட்டாங்க அந்த கணவனாகியவர் இந்த மனைவினுடைய மனசுக்குள்ளே பூந்து புறப்பட்டு போய் அவங்களுக்கு வந்து ஊத்தாப்பந்தான் பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு அவர் நடந்துக்கணுமா இல்லையா அதையும் இதில் எழுதியிருக்கணுமா இல்லையா ஏன் எழுதலை அப்படி எழுதியிருந்தீங்கனாக்கா நாங்களும் இதை தூக்கி கொண்டாடி இருப்போம்ல இங்கே மட்டும் இல்லை போன பாயிண்ட்லேயே கவனிச்சிங்களா கணவனே கண்கண்ட தெய்வம்னு எழுதியிருக்காப்புல அதுக்கு கீழே மனைவியும் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு ஒரு ஒரு ஏன் சேர்க்கலை நீங்க இப்படி நாம ஏதாவது பேச போனோம்னா பாசு அதெல்லாம் உங்களுக்கு புரியாது பாசு இதெல்லாம் வந்து பாவம் புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயம் பாசு அப்படின்னு பாங்க அதுக்கும் நம்ம அண்ணன் உன்னை எழுதி வச்சிருக்க அப்படி சில வீட்டுல எல்லாம் பெண்கள் வந்து திங்கிக்கிழமை அந்த தான் செவ்வாய்கிழமை இந்த தான் புத கெழமை அந்த அப்படின்னு சொல்லி திங்கள் டு வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் டைம் டேபிள் போட்டு விரதம் இருப்பாங்க இந்த விரதம்லாம் ஏங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா புண்ணியம் கிடைக்கும் இறப்புக்கு அப்புறம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த விரதம் இருக்கிறதோ அல்லது கோயில் குழம்பு சுற்றுறதோ சமூக சேவை செய்கிறதோ அன்னதானம் செய்கிறதோ நல்ல விஷயங்கள் செய்கிறதோ இப்படி எந்த வேலைகள் செஞ்சாலுமே உங்களுக்கு அதாவது பெண்களுக்கு இறப்புக்கு பின் சொர்க்கம் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம அண்ணன் ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் ஒரு பெண் என்பதால் மட்டுமே இது எல்லா பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காப்புல அப்புறம் இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லியிருக்காப்புல உங்கள் கணவருடைய காலை கழுவி குடித்தாலும் கூட உங்களுக்கு சொர்க்கம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா அதாவது இந்த விரதம் இருக்கிறது கோயில் குளம்னு போறது சுத்துறது அப்புறம் அங்கே போகிறத சின்ன அந்த உருள்றது ரவுண்ட் அடிக்கிறது குட்டிக்கரணம் அடிக்கிறது அப்புறம் சமூக சேவை செய்யறது நல்லது செய்யறது அப்புறம் அன்னதானம் செய்யுறது அந்த தானம் அந்த தானே எந்த தானம் எவ்வளவு செஞ்சாலுமே அதை விட தாண்டினது கணவருடைய காலை கழுவி குடிப்பது அப்படின்னு மென்ஷன் பண்ண வராப்பில் அப்படி செய்தாலும் கூட நீங்கள் பிறப்பால் பெண்கிற அடிப்படையில் உங்களுக்கு சொர்க்கம் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாப்ல எல்லா இடத்துலேயும் பெண்களை சிறுமைப்படுத்தி பேசினவர் இந்த பாயிண்ட்ல மட்டும் பெண்களை மேன்மைப்படுத்தி பேசியிருக்காருங்க அதாவது ஆண்களை விட பெண்கள் இரண்டு மடங்கு எதில் அதிகம் சாப்பிட்றதுல ரெண்டு மடங்கு அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல குறிப்பா அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன்ன சோத்து மூட்டைன்னு சொல்றாப்புல பெண்களை வேற ஒண்ணும் இல்ல ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா ஆண்களை விட பெண்கள் வெட்கப்படுறதுல நான்கு மடங்கு அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றா அப்படி ஆண்களை விட பெண்கள் ஆறு மடங்கு அதிகமாக கரேஜஸா இருப்பாங்கன்னு சொல்றாரு ஏய் பத்தியா கரேஜஸ் இப்படி எங்கால எங்களை விட்டு விடுக்கல பத்தியா பெண்கள் கரேஜஸ் கரேஜஸ் அப்படி தைரியம் தைரியமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு யா அப்படின்னு இந்த அக்ரகாரத்தை டிக்ஷனரியை தூக்கிட்டு அண்டை கொடுக்க ஓடி வராதிங்க இந்த இடத்துல கரேஜஸ் அப்படிங்கிறது திமிருன்னு அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன்னு திமுரு பிடிச்ச கழுதைங்க பொண் பெண்கள்ல அப்படின்னு சொல்ற அப்படி ஊரில் சொல்லுவாங்கல்ல பொண்ணு அது சரியான திமுரு பிடிச்ச கழுதை அது பெண்களுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அது ஏன்னாக்கா இந்த வார்த்தை தொடர் அண்ணன் அண்ணன் ஆரம்பிச்சது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப ஹைலைட் ஆன பாயிண்ட்டுங்க இது சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி குஜால ஆகிடுவீங்க அது மாதிரியான கமர்ஷியல் பாயிண்ட் அது அவர் எவர் கிரீன் பாயிண்ட்னு வைங்களேன் நான் யோசிச்சிட்டா இருந்தேன் என்னடா அது நாளையாவது அந்த பாயிண்ட் டச் பண்ணாமலே இருக்கா அப்படியே அண்ணன் டக்குன்னு வரணுமே அதுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக அந்த செகண்ட்ல வந்து நின்ன அப்படி அதாவது ஆண்களை விட பெண்கள் எட்டு மடங்கு அதிகமாக உடலுறவில் வேட்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிற அப்படி எப்படி கேட்ட ஒன்று கிளீங்களும் பாருக்கா அதாவது அந்த கம்பாரிசனை எங்கே கொண்டு போய் வச்சா அப்படி அந்த கம்பாரிசன் அப்படியே தூக்கி கொண்டு போய் கவுண்டிக்கில் வச்சிருப்பாருங்க அங்கே தான் நிற்கிறாருங்க அண்ணன் இந்த நேரத்தில் நம்மளுடைய பிஜேபியை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா என்கிற எம்பி போட்ட ட்விட்டு உங்க ஞாபகத்துக்கு வந்ததுனாக்கா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது அடுத்த பாயிண்ட் பாருங்க அதாவது பெண் என்பவள் நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசக்கூடியவ ஒரே பாயிண்ட்ல வந்து ஸ்ட்ராட்டிக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராப்ல அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க மாதிரி புரியனாக்கா பச்சை வந்தி அப்படின்னு சொல்றாப்ல அந்த மாதிரியான குணம் படைத்தவர்கள் பெண்கள் அதிலும் இது பிறப்பின் அடிப்படையிலேயே பெண்களுக்கு அந்த குணம் உண்டு அப்படின்னு ஏங்க அது என்ன கருப்பையா பிறப்புலேயே வர்றதுக்கு ஏன் அது ஒரு குணம்ங்க அவ்வளவுதான் அந்த குணம் சில ஆண்களுக்கும் இருக்கும் சில பெண்களுக்கும் இருக்கும் ஏன் நம்ம பாண்டே அண்ணன் கூட முந்தாண் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு பெரியார் என்பவர் இந்து மதத்துக்கு எதிராக மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார் மற்ற மதங்களை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு முந்தானத்து வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவர் நேத்திக்கு பேசும்போது என்ன சொல்றாரு இங்க பாருங்க அய்யோ இங்கே பாருங்க பெரியார் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பாருங்க இங்க கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசுற பாருங்க அங்க பாருங்க அதுக்கு எதிராக இங்க இதுக்கு எதிராக அய்யோ ஐயோ அம்மா அய்யோ அயோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே அப்ப முந்தானத்து ஒண்ணு பேசினாரு நேத்திக்கு ஒண்ணு பேசினாரு அன்னை நேரம் இன்றைக்கி ஒன்று பேசிகிட்டு இருப்பாரு நாக்பூர்லேருந்து வேறு எதுவும் அசைன்மெண்ட்டுகள் கமிட்மெண்ட்டுகள் சூட் கேஸுகள் வந்தால் நாளைக்கு வேற ஒன்று பேசுவார் அவ்வளோதான் ஸோ இது வந்து பிறப்பின் அடிப்படையாலேயே ஒரு பெண்ணுக்கு மட்டுமே ஒரே குணம் கிடையாது இது ஆணுக்கும் இருக்கலாம் பெண்ணுக்கும் இருக்கலாம் அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து எல்லா பெண்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சில பெண்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து தலையில் பிறந்தவங்க எங்களுக்கு வந்து நாளையமு முக்கால் கிலோ மூளை எங்களுக்கு வந்து காதில் மூக்கை அப்படி அப்படியே பிஞ்சு தொங்கும் அப்புறம் நாங்கள் எடுத்து எடுத்து உள்ளே ஒட்டுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் பிறப்பின் அடிப்படையிலேயே வந்து நாங்கள் பயங்கரமான புத்திசாலி நாங்கள் வந்து அறிவாளி அறவாளி அப்படின்லாம் பயங்கரமாக கோமாளித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் தலையில் பிறந்தோம் மார்பில் பிறந்தோம் தொடையில பிறந்தோன்னு ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லாருமே காலில் பிறந்தவங்க பெண்கள் இஸ் ஈக்குவல் டு சூத்திரர்கள்னு இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ இல்லைங்க அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சுங்க அதெல்லாம் இப்போல்லாம் யார் அதுமாதிரி சொல்கிறா யார் அதெல்லாம் பயன்படுத்துகிறா அந்த டெக்ஸ்ட்லாம் பயன்படுத்தவே கிடையாதுங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நம்ம அண்ணன் கூட வீடியோவில் சொல்லியிருந்தாரு முன்னாடி இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்தாதான் இப்போ வந்து எதுக்காக மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பயன்படுத்துறதுலாம் அந்த டெக்ஸ்ட்லாம் தூக்கிப்பட்டு கொடுத்துங்க பாசு அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ அது இன்னமும் நடைமுறையில் இருக்கு அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கருஞ்சட்டை படை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல மணியமுதன் ஒரு பேசியிருக்காரு அந்த வீடியோ தம்பனையில் வந்து பார்த்து மோதுப்பா பல பேர் பார்த்தா ஆளுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பனையில் இருக்கும் அந்த வீடியோவில் போய் பாருங்க இன்னமும் அதெல்லாம் யாரும் பேசிக்கிட்டு இருக்கா என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது இதை இன்னமும் அடிச்சு சொல்கிறாப்புல அடுத்த பாயிண்ட்டை பாருங்க அதாவது ஒரு பெண் என்பவள் பிறப்பின் அடிப்படையிலேயே அவள் பொய் சொல்கிறவ அவள் வந்து திமிர் பிடிச்சவ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக தூக்கி போட்டாப்ல அடிக்க வச்சிட்டாப்புல பெண்கள் மீது அதாவது மனு உள்ள இந்த சூத்திரர்களுக்கு எழுதி வச்சா அதே பாயிண்ட்ஸ் அப்படியே தூக்கி பெண்களுக்கு இதில் இதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் பெண்கள் இஸ் ஈக்குவல் டு சூத்திரர்கள் மனு சொல்லுது இல்லைங்களா அதைத்தான் திருமண நிறுவருக்கு அப்படின் தலைமை இந்த பாயிண்ட்ல சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற சில பெண்களே சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படிங்கிற பேர்ல ட்விட்டர்ல நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது விமர்சனம் பண்ணோம்னா உடனே ஓடி வந்துடுவாங்க ஐயோ எங்களோட இந்து மதத்தை நீங்க இழிவுபடுத்தீங்க இந்து மதத்தை தெளிவுபடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்றோம்னா இது பெண்களை இழிவுபடுத்துதுன்னு நாங்கள் சொல்றோம் நீங்க இல்லை மதத்தை தெளிவுபடுத்துறன்னு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு மதத்தை விட பெண்கள் தான் முக்கியம்னு நாங்கள் சொல்றோம் இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்காக வர்றதுதான் அடுத்த பாயிண்ட்டாக அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள் அதாவது பெண் என்பவள் பிறப்பின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு வந்து அறிவு கிடையாது மக்கு தத்தி அப்படின்னு சொல்கிற அப்படி எதையாவது ஏற்றுப்பீங்களா ஐ மீன் இந்த பாயிண்ட்டை ஏத்துப்பீங்களான்னு கேட்குறேன் இது தலையில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கும் இதே தான் இது வரைக்கும் பெண்களை பற்றி பேசினவரு இந்த பாயிண்ட்ல ஆண்களுக்கு ஐடியா கொடுக்க கிளம்பிட்டா அப்படி அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறனே பெண்களை நம்பாத அவ்வளோதான் ஈஸியாக புரிஞ்சிச்சா இதுதான் சொல்கிற அப்படி அவரு இப்போ எப்படி அவர் எழுதினார்ல அவர் வீட்டில் அவருக்கு அம்மா இருந்திருப்பாங்க சகோதரிகள் சின்னம்மா பெரியம்மா அத்தை ஒன்று விட்ட அப்படி இப்படி இப்படி ஏகப்பட்ட பெண்கள் இருந்திருப்பாங்க இணையருன்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருந்திருப்பாங்க அப்போ யாரையுமே நம்பியிருக்க மாட்டோம் அப்படியே அவரு பெண்கள் நம்பாருன்னா யாருமே நம்பாம இருந்திருப்பா அப்படி போல் இருக்கு இப்போ நம்ம வீட்டில் எடுத்துங்களேன் அம்மா இருக்காங்க சகோதரிகள் இருக்காங்க இணையர் இருக்காங்க அப்போ யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆண்களே உங்களுக்கு தான் வீட்டில் உள்ள எந்த பெண்களையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் எங்கேயாவது வெளில போன தான் ஜனகராஜ படம்னு நினைக்கிறேன் அவர் தான் வெளில போனார்னா பூட்டு போட்டு இழுத்து இழுத்து தொங்கி பார்த்துட்டு போவோம் அப்படி வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி வச்சு போட்டுட்டு போவோம் அப்படி அந்த மாதிரி நீங்களும் ஒருவேளை அவர் சாணக்கியோட ஸ்டூடண்ட் ஒரு ஸ்டூடண்டாக நினைக்கிறேன் ஜனகராஜ் அந்த படத்தில் உள்ள உள்ளதை தான் அவனை சுற்றி சொல்ல வந்திருக்காங்க போல் அந்த படத்தில் இப்போ இந்த சாணக்கியாவை தூக்கி பிடிக்கிற சில பேர் இங்கே இருக்காங்கல்ல அவங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க அடுத்த பாயிண்ட்டு பெண்களை கொண்டு போய் சூதாடுறவங்க கூட கொண்டு போய் நிறுத்துறாப்பில் கம்பேர் பண்ணுறாப்பில் எப்படி கம்பேரிசன் எங்கே போகுது பார்த்தீங்களா அதாவது சூதாடுறவங்க கிட்ட எப்படி பொய் சொல்கிறதுன்னு கற்றுக்கலாமா பெண்கள்கிட்ட எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறத கற்றுக்கலாமா ஏங்க பெண் என்பவள் பிறப்பின் அடிப்படையிலேயே ரொம்ப கீழ்மையானவை அவ பொய் பேசக்கூடியவ சோத்து முட்டை அறிவில்லாதவ அப்புறம் கடைசி வரைக்கும் ஆண்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவள் ஒரு இழிபிறவி இப்படின்லாம் சொன்னவனுங்க பெண்களை எங்கேயாவது தூக்கி பிடிச்சிருப்பானுங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா என்ன அடுத்து பாருங்க இது வரைக்கும் வந்து பெண்கள்னால் இப்படி எப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இந்த பாயிண்ட்ல வந்து பெண்கள் எல்லாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல ஆர்டர் போடுறாப்ல அப்படி என்ன சொல்கிறாப்புல பெண் என்பவள் ஆணை சோதிக்க தகுதியற்றவள்னு சொல்கிறா அப்படி சொல்கிறது புரியுதுங்களா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ ஐடி செக்டரில் நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க அதுலேயும் ஐடி செக்டரில் ஹெச்ஆர் வேலை பார்க்கறது நிறைய பெண்கள் குறிப்பாக பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அது பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் வேலை கிடைக்கும் பொழுது ஒரு ஆணை வந்து ஒரு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஆணை பரிசோதிக்கிற அந்த தகுதி நீ ஒரு பெண் என்பதனாலேயே உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறாப்புல அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பெண்கள் தான் நாங்கள் எல்லா பெண்களுக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் கடைசி பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு வாழ்க்கையிலேயே அதாவது பெண்கள் பற்றிய அவருடைய புரிதல் இருக்குல்ல அது ஒட்டு மொத்தமாக அவருடைய மொத்த வித்தையும் கொண்டாந்து கடைசி பாயிண்ட்ல கொண்டாந்து இறக்கி விஸ்டாபிள் அவ்வளோதான் அதே பெண் என்பவள் வந்து மூணு பேரை பார்த்து சிரிப்பா அப்படியே தாண்டி போனால் நாலு பேருக்கு ரூட் விடுவா அஞ்சு பேராக கவுப்பா அப்புறம் அப்படிதாங்க எழுதியிருக்காரு நான் எதுவும் சொல்லலை அண்ணன் சாணினிக்கியா இது அண்ணன் சாணிக்கி அவர்கள் அப்படி தான் எழுதி வச்சிருக்க அப்படி நல்லா காஜு பிடிச்சி தெரிஞ்சிருந்துருப்பாப்பில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இல்லை காமசூத்தராவா காட்டுத்தனமாக படிச்சுட்டு தெரிஞ்சிருந்திருப்பாப்பில் போல காமசூத்திராவை ஒழுங்காக படிச்சிருந்தாலே இந்த மாதிரி தோணாது ஏதோ அறவரையாக படிச்சுட்டு ஏதாவது இந்த ஆயில் பிரிண்ட்டுகள் பிளாட்ஃபார்மில் போட்டிருப்பாங்கல்ல அதையே படித்து விட்டு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பெண்களை பற்றி ரொம்ப தரக்குறைவான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குங்க எனக்கு என்ன டவுட்னாக்கா இவங்க சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே சீதைக்கும் பொருந்துமா ஏன்னா சீதை என்பவள் ஒரு கடவுளாக அறியப்படக்கூடிய பெண் அப்போ அந்த சீதைக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் பொருந்துமா அதாவது இந்த மூணு பேரை பார்த்து சரிப்பா நாலு பேரை கை கம்பா அஞ்சு பேரோட காதலிப்பா இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் அடிக்க வச்சுட்டே போனார்ல இது எல்லாருமே சீதைக்கும் பொருந்துமா கருப்பு கரசை கண்ணகின்னு சொல்கிறோமே நம்ம அந்த கண்ணைக்கு இது பொருந்துமா வீரமங்கை வேலை ஆச்சார் இது பொருந்தும் வேலைநாச்சின்னு அப்படி தான் இருப்பாங்களா மதுரை மீனாட்சிக்கும் இது பொருந்துமா கடவுளாக இருந்தாலும் அவங்களும் பெண் தானேங்க பெண் கடவுள் தானே அவங்க அப்போ ஏப்பா மதுரைக்காரங்களா பார்த்துங்க பாத்துங்க மதுரை மீனாட்சி போன்ற இன்னும் எக்கச்சக்கமாக இங்கே இருக்கக்கூடிய பெண் கடவுள் எல்லாத்துக்குமே இது அவர் சொல்கிறபடி பார்த்தோம்னாக்கா ஏன் ஆண்டாளை அசிங்கப்படுத்த போட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜை போட்டு நீ பேசினா அப்படின்னு இல்ல நம்ம அண்ணன் அவர் இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறாப்ல ஆண்டாலும் பிறப்பின் இப்படி ஒரு பெண் தானேப்பா சரி இவங்களாம் விடுங்க அடுத்து நம்மளுடைய இந்தியாவோட ஐ கான்சா சில பேர் இருக்காங்கல்ல இந்திரா காந்தியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜி மாயாவதி இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் இருக்காங்களே ஃபீமேல் ஐக்கான்ஸு அப்போ இவங்களுக்கும் இவர் சொல்ற எல்லாமே பொருந்தும் இல்லை இவங்களும் பிறப்பின் அடிப்படையில் பெண் தானப்பா சரி இதை விட்டு அடுத்து வந்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் நம்ம வீட்டு எங்கள் நம்ம வீட்டு அம்மா நம்ம வீட்டு சகோதரிகள் நம்ம வீட்டில் இணையர் இருக்காங்க பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் உள்ள பெண்கள் சித்தி பெரியம்மா அத்தை மாமீன் ஏகப்பட்ட உறவுகள் இருக்கிற பெண் உறவுகள் அப்போ இவங்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்கிறாப்புல ஒட்டுமொத்தமாக பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஒரு பெண் என்றால் இவர் சொல்கிற எல்லாமே பொருந்தும்னு சொல்கிறாப்புல நான் தலையில் பிறந்தவன் மார்பில் பிறந்தவன் தொடையில் பிறந்தவன் அங்கே பிறந்தவன் இங்கே பிறந்தவன் நீ எங்கே பிறந்தவராக இருந்தாலும் பெண் என்றால் உனக்கு இது எல்லாமே பொருந்தும் உடனே ஒருத்தன் ஓடி வருவான் ஐயோ நாங்கள்லாம் வந்து பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவான் முதவிங்க வா முதவி முதல்ல முதல்ல பெண் கடவுளில் முதல்ல நீ பெண்ணாக மதி அப்புறம் நீ பெண்களை கடவுளை மதிக்கலாம் ஸோ மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி சொல்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் யூடியூப் ப்ரெண்டர்ஸ் பேரெலாம் யூடியூப் மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாவில் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் மூணுத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் மூணுத்தில் எதுவில் இருந்தாலுமே ஃபாலோ கொடுத்துருங்க மூணுத்தில் இருக்கீங்கன்னாக்கா மறந்துடாமல் நீங்கள் மூணுத்துமே ஃபாலோ கொடுக்கலாம் தப்பு இல்லை நிறைய மீம்ஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ தொடர்ந்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் உடனுக்குடன் அதனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்தராக நம்மளோட அப்டேட்ஸ்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் மூணுத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி